வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, இதய மருத்துவருக்கு விருது. டில்லியில வந்து ரீசண்டா நடைபெற்ற விழால வந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையில் சாதனை புரிந்த மருத்துவர்களுக்கு வந்து சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டது. இதுல நம்ம தமிழகத்துல சென்னையை சேர்ந்த நவீன மருத்துவ சிகிச்சை மருத்துவர் பினாய் ஜானுக்கு வந்து இந்த மருத்துவ சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது எதுக்காக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி என்றழைக்கப்படும் நவீன இதய மருத்துவ சிகிச்சை மூலமா வந்து திறந்த நிலை இதய அறுவை சிகிச்சை இல்லாம இரத்த நாள அடைப்புகளை சீரமைப்பது, இதய வால்வுகளை சரி செய்தல், செயற்கை வால்வு பொருத்துதல் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சை சாதனைகளுக்கென இவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் நெசவாளர்கள் 5 பேருக்கு தேசிய விருதுகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுல நெசவாளர் சேவை மையம் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மையம் வந்து ஆண்டுதோறும் பட்டு சேலைகள்ல வந்து சிறந்த வடிவமைப்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சு மத்திய அரசோட விருதுக்கு வந்து பரிந்துரை செய்யறாங்க. 2018 நெசவாளர்களுக்கே உரிய உயரிய விருதான மத்திய அரசோட உயரிய விருதான சந்த் கபீர் விருது, அதுக்கப்புறம் வந்து 2019 தேசிய விருது 4 நெசவாளர்களுக்கும் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அதாவது நெசவாளர்களுக்கே உரிய மத்திய அரசோட மிக உயர்ந்த விருதான சந்த் கபீர் விருது வந்து இந்த வருஷம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018 இந்த விருதை வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து பெற போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதோட சேர்த்து மேலும் அவங்களுக்கு ஒரு தங்க நாணயமும் ₹15,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் போன், அதுக்கப்புறம் வந்து ₹10,000 மதிப்புள்ள காஷ்மீர் சால்வை, அதுக்கப்புறம் வந்து பெயர் பொறிக்கப்பட்ட தாமிர பத்திரம், மேலும் ரொக்கம் ₹3,00,000 மற்றும் பாராட்டு சான்றிதழும் வந்து வழங்கப்பட உள்ளது. இவரை தவிர காஞ்சிபுரத்தை சேர்ந்த மேலும் 4 பேருக்கு வந்து தேசிய விருது வந்து வழங்கப்பட உள்ளது. அது யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காமாட்சி ஹரி, சரளா கணபதி, ருக்மணி கன்யவேல், ஏ ஹரி உள்பட 4 பேருக்கு வந்து தேசிய விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விருதோட இந்த 4 பேருக்கும் வந்து தலா ₹1,50,000, அதுக்கப்புறம் வந்து 10,000 மதிப்புள்ள காஷ்மீர் சால்வை, அதுக்கப்புறம் ₹15,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் ஒன்று, மேலும் நெசவாளர் பெயர் பொறிக்கப்பட்ட தாமரை பத்திரம் ஆகியவையும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல வந்து காஞ்சிபுரம் மட்டுமே சிறந்த நெசவாளர்களுக்கான 5 தேசிய விருதுகளை வந்து பெற்றிருக்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அவசர உணர்வோடு நதிகளை பாதுகாக்க வேண்டும். நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து 8 பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கட்டமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்க குவஹாட்டியில வந்து பிரம்மபுத்திரா நதிக்கரையில வந்து கலாச்சார மையத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த கலாச்சார மையத்தை வந்து தொடங்கி வச்சு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகரித்து வரும் நகரமயமாதல் மற்றும் தொழிற்மயமாதல் தான் வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் மாசுபட வழிவகுக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த காலத்திலெல்லாம் வந்து நம்மளோட கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் வந்து ஏராளமான நீர்நிலைகள் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. மனிதர்கள் நவீனமயமாதலை தேடி சென்றதால் இயற்கை சூழலை அழித்து விட்டனர் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமது நதிகளை வந்து புனரமைக்க வேண்டிய அவசியம் குறித்தும் வலுவான தேசிய இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அவசர உணர்வோடு நமது நதிகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நம்மளுடைய குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உலக மகளிர் அணி செஸ் சாம்பியன்ஷிப் முதல் முறையாக இந்தியாவுக்கு பதக்கம். ஸ்பெயின்ல நடைபெற்ற ஃபிடே உலக மகளிர் அணி செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியோட இறுதி சுற்றுல இந்தியா வந்து 0-2 என்ற கணக்குல வந்து ரஷ்யாவிடம் தோற்று வெள்ளி பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, புவி கண்காணிப்புக்கான இந்த ஆண்டு இறுதிக்குள் 3 செயற்கைக்கோள்களை ஏவ இஸ்ரோ திட்டம்.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து புவி கண்காணிப்பு தொடர்பாக பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது. அதுக்காக வந்து இந்த நடப்பு ஆண்டோட இறுதி காலாண்டுக்குள்ள 3 செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்த வந்து இஸ்ரோ வந்து திட்டமிட்டு இருக்கு. அது எந்தெந்த செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா EOS-4 அதாவது ReSat-1A, அதுக்கப்புறம் வந்து EOS-6 OSON-SAT-3. இந்த 2 செயற்கைக்கோளையும் வந்து PSLV ரக ராக்கெட் மூலமா வந்து விண்ணில் செலுத்த வந்து இஸ்ரோ வந்து திட்டமிட்டு இருக்கு. PSLV அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இந்த PSLV லான்ச் வெஹிக்கிள் எதுக்காகனா சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறக்காக தான் வந்து இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் இல்லைனா ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறக்காக தான் வந்து இந்த PSLV லான்ச் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. GSLV அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் எதுக்காக அப்படின்னா பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணுறக்காக தான் வந்து GSLV சேட்டலைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து முதல் சிறிய வகை ராக்கெட் SSLV மூலமாக வந்து EOS-2 என்ற மைக்ரோசாட் செயற்கைக்கோளையும் வந்து செலுத்தப்பட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. SSLV அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் வந்து SSLV அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்காகனா சிறிய வகை செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்துவதற்காக வந்து இந்த SSLV லான்ச் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 செயற்கைக்கோள்களும் வந்து எதை எதை கண்காணிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம், உள்நாட்டு விவகாரங்கள், புவி அறிவியல், சுற்றுச்சூழல், வனம் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த கண்காணிப்புகளுக்கு வந்து இந்த 3 செயற்கைக்கோள்களுமே வந்து மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட நிலப்பரப்பு மற்றும் அதோட எல்லை பகுதிகளையும் வந்து துல்லியமாக கண்காணிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெற்காசிய கடல் பகுதியில வந்து கப்பல்கள், போர் விமானங்கள் ஊடுருவுதல் இருக்குதா, அது மட்டும் இல்லாம எதிரிகள் நடமாட்டத்தை வந்து கணித்து கூறும் வகையில வந்து இந்த 3 செயற்கைக்கோள்களும் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3 பாலினத்தினருக்கு மறுவாழ்வு அளிக்க சிகரம் தொடு திட்டம். நம்மளோட கோவை மாவட்டத்தில் வந்து 3 பாலினத்தினர் சிலர் பேர் வந்து போக்குவரத்து சிக்னல் இருக்க வாகன ஓட்டுநர்கள், அதுக்கப்புறம் வந்து ரயில் பயணிகள், வியாபாரிகளிடம் வந்து பணம் கேட்பதா வந்து காவல்துறைக்கு வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகிட்டே இருக்கனால இதை அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பாலினத்தினருக்கு வந்து மறுவாழ்வு அளிப்பதற்காக சிகரம் தொடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சிறப்பு திட்டத்தை வந்து கோவை மாவட்ட காவல்துறையினர் வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. இந்த திட்டத்து மூலமா வீடு இல்லாத திருநங்கைகளுக்கு வந்து தங்குவதற்கு விடுதி வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இவங்களை வந்து முதலாவதா வந்து பட்டப்படிப்பு முடித்தவர்கள், இரண்டாவதா வந்து தொழிற்கல்வியில் ஈடுபாடு உள்ளவர்கள், மூன்றாவதா வந்து வீட்டு வேலை சமையல் வேலையில் ஆர்வம் உள்ளவர்கள் என 3 வகையா வந்து பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வசதி வந்து ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல் கட்ட ஆய்வுல வந்து 3 பாலினத்தினர் வந்து 40 பேரை வந்து அடையாளம் கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட காவல்துறையினர் மட்டுமின்றி பல்வேறு அரசு துறையினர் இணைந்து இதற்காக பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து வேலைவாய்ப்பு முகாம், தங்கும் இடம் வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தி தரப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா உதகையில் ₹1.40 கோடி மதிப்பில் பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம் விரைவில் அமைக்கப்படும். நீலகிரி மாவட்டம் உதகையில வந்து தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாம வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி நாடுகள்ல இருந்தும் வந்து ஒவ்வொரு வருஷமும் 30 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுட்டு இருக்காங்க. இதனால வந்து உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமா வந்து உதகையில வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து அமைக்கிறதுக்காக இடம் வந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. உதகையில் இருக்க ATC பகுதியில வந்து 4 ஏக்கர் பரப்பளவுல வாகன நிறுத்தும் இடம் வந்து இருக்கு. வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்க அந்த இடத்துல வந்து 1.40 கோடி மதிப்புல வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து அமைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹைட்ராலிக் முறை மூலமா வந்து கார்கள், இருசக்கர வாகனங்கள், சுற்றுலா பேருந்து ஆகியவற்றை வந்து நிறுத்த வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா புதுச்சேரி டாக்டர் நளினிக்கு மகாத்மா காந்தி சர்வதேச அமைதி விருது. அகில இந்திய காங்கிரஸ் சமூக தொண்டு அமைப்பு சார்பில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பல்வேறு துறையில வந்து சிறந்து விளங்குறவர்களுக்கு வந்து மகாத்மா காந்தி பேர்ல வந்து
சர்வதேச அமைதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் அதாவது 2021 ஆண்டுக்கான விருதுக்கு வந்து புதுச்சேரி ஹீமோஃபிலியா சொசைட்டி நிறுவன தலைவர் டாக்டர் நளினி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எதுக்காக அந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோஃபிலியாவால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை வந்து அரவணைச்சு அவங்களுக்கு அவங்களோட உயிர்களை காக்கும் முயற்சியில வந்து டாக்டர் நளினி வந்து பல வருஷமா வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவரோட இந்த பணியை பாராட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஹீமோஃபிலியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவா மனிதரோட உடம்புக்குள்ள வந்து ரத்தம் வந்து உறையாமல் இருக்கும், வெளியே வந்துச்சுன்னா வந்து ரத்தம் உறைதல் வந்து நடக்கிறது வந்து இயல்பு. ஆனா சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல காயம் பட்டா ரத்தம் வந்து வெளியே வந்துட்டே இருக்கும், உறையாமலே இருக்கும், ரத்தம் வந்து உறைதல் வந்து நடக்கவே நடக்காது. இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, 58,835 வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி. மேற்கு வங்க மாநிலத்துல கடந்த மே மாசம் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து அதிக இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தனால அந்த கட்சியோட தலைவர் மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தோட முதல்வராக பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அவர் வந்து நந்தகிராம் தொகுதியில மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க முதல்வரா வந்து பதவியேற்றிருக்காங்க. அவர் வந்து பதவியில நீடிக்கணும்னா ஏதாவது ஒரு தொகுதியில வந்து எம்எல்ஏவா வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இதற்கடுத்து மம்தா வந்து ஏதோ ஒரு போட்டியில வந்து போட்டியிட ஏதுவா வந்து அந்த மாநிலத்தோட அமைச்சரும் பவானிப்பூர் எம்எல்ஏவுமான சோபன் தேவ் சட்டோபாத்யாயா வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிட்டாங்க. இதுக்கடுத்து இந்த பவானிப்பூர் தொகுதியில வந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க. பவானிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மொத்தமா 26 சுற்றுகள் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மம்தா பானர்ஜி வந்து 85,263 வாக்குகளை பெற்று வெற்றியடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உலக விலங்குகள் தினம். உலக விலங்குகள் தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 4 வந்து கடைபிடிக்கப்படுகிறது. எதுக்காக இந்த உலக விலங்குகள் தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்குகளை வந்து வேட்டையாடுவதை தடுப்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இது வந்து யாரோட நினைவு நாளை குறிப்பிடுவதற்காக இந்த விலங்குகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அதாவது விலங்கு நல ஆர்வலரான இத்தாலியை சேர்ந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியோட நினைவு நாளை குறிப்பிட வகையில தான் வந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினம் வந்து 1931 வருஷத்திலிருந்து தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, விண்வெளி மற்றும் வசிப்பிட தினம். உலக வாழ்விட தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்டோபர் முதல் திங்கள் வந்து ஐநா சார்பில் அதாவது ஐக்கிய நாடுகள் சார்பில் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எதுக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நகரங்கள்ல வந்து குடிநீர் உட்பட போதுமான தங்குமிட அடிப்படை வசதிகள் வந்து அனைவருக்கும் கிடைப்பதை வலியுறுத்தி தான் வந்து ஐநாவோட சார்பில் வந்து இந்த உலக வாழ்விட தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வந்து விண்வெளி வாரம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. எதுக்காக இது கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல வந்து முதல் செயற்கைக்கோள் ஸ்பிட்னிக் 1 அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள்ல வந்து ரஷ்யா வந்து 1957 வருஷம் அக்டோபர் 4 வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பியிருக்கு. இந்த விண்வெளியை வந்து அமைதியான பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ள உலக நாடுகளுக்கிடையே வந்து 1967 அக்டோபர் 10 வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதை வந்து நினைவு கூர்ற வகையில தான் வந்து அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸுக்கு போயிடலாம். 2021 மகாத்மா காந்தி சர்வதேச அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் நளினி. தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலம் ₹1,40,00,000 மதிப்பில் மல்டி லெவல் பார்க்கிங் எங்கு அமைக்கப்பட உள்ளது? உதகை.
மருத்துவத்துறையில் சாதனை நிகழ்த்திய மருத்துவர்களுக்கான சாதனையாளர் விருது சென்னையைச் சேர்ந்த எந்த மருத்துவருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஃபினாய் ஜான். கோவை மாவட்டத்தில் மூன்றாம் பாலினத்தினருக்கு மறுவாழ்வு அளிக்க எந்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? சிகரம் தொடு. ஸ்பெயினில் நடைபெற்ற ஃபிடே உலக மகளிர் அணிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எந்த பதக்கம் வென்றுள்ளது? வெள்ளிப்பதக்கம். பிரம்மபுத்ரா நதிக்கரையில் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வெங்கையா நாயுடு. பிரம்மபுத்ரா நதிக்கரையில் கலாச்சார மையத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு எங்கு தொடங்கி வைத்தார்? அஸ்ஸாம் மாநிலத்திலுள்ள கவுஹாட்டியில். நெசவாளர்களுக்கு உரிய மத்திய அரசின் மிக உயர்ந்த விருது எது? சந்த் கபீர் விருது. நெசவாளர்களுக்கு உரிய மத்திய அரசின் மிக உயர்ந்த விருதான சந்த் கபீர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பி. கிருஷ்ணமூர்த்தி. உலக வாழ்விட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் முதல் திங்கள். உலக விண்வெளி வாரம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை. உலக விலங்குகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 4. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்? பவானிபூர் தொகுதியில். தேங்க்யூ ஆல்.